எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் வடை. ரெகுலராக நம்ம செய்கிற பருப்பு வடையில் பீட்ரூட் போட்டு செய்யணும். பீட்ரூட் வடை செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 1 கப், பீட்ரூட் 1, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிதளவு, சோம்பு 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் பொறிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பீட்ரூட் வடை செய்கிறதுக்கு 1 கப்பில் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறி இருக்கும். 1 பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுக்கணும். 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் இடித்து வச்சுக்கணும். ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பை நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் 1 மிக்சர் ஜாரில் எடுத்துக்கணும். அது கூட இடித்து வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 90% அரைப்பட்டா போதும். அரைச்சி வச்சிருக்கிற மாவை 1 பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கிற வடை மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி ஆயிலை ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-1 போட்டுக்கணும். எண்ணெயில் போட்ட வடையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். ஆயில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த வடையோட நிறமும் மாறும் போது வெளியே எடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான பீட்ரூட் வடை இப்போ ரெடி. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.